இந்த சண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கும் மதியத்துக்கும் நடுவில் ஒரு நேரம்னு சொல்லுவாங்களே ரெண்டாம் கட்ட நேரம், அந்த நேரத்துக்கு போயிட்டு நல்லா போன்லெஸ் சிக்கனாக ஒரு பாய் கடைக்கு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு டங்கடங்கன்னு வந்து அதை கிணத்துல போட்டு அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செஸ்ட்டு பீஸு போன்லெஸ்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே லேசாக மஞ்சளை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு பவுலில் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் ஒரு 3.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் கூட நான் கொஞ்சம் போடுவேன், கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு கிறிஸ்பி கிடையாது, கார்ன்ஃப்ளவர் மசாலா ஊற்றணும். எல்லாம் போட்டு ஒரு கலரை கிளறிட்டு அரை எலுமிச்சை பழத்தை லேசாக பிழிஞ்சி விட்டுக்குங்க. லேசாக தண்ணியை விட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் அதில் கொட்டிட்டு கீழே மேலே சிந்துண்ட அதிலே போட்டுடுறா. இந்த வீர திரைச்சை எல்லாம் வேணாம், அதிலே போடு போடுறா டே, இது வராதுரா, வேட்டப்படாதரா. அது கலரும் இல்லை இப்போ. மசாலாலாம் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி ஊற வச்ச கேப்ல நான் என்ன பண்ணுனா லெமன் ஜூஸ் போடுது. பாதி லெமன் மீந்து இருக்குல்ல, இது என்ன பண்ண போறேன், உப்பு போடுவியா? அதுக்கு சுகர் போடுக்கலாம்டா. உப்பு போட்டு நீ கொஞ்சம் குடிக்கிறியா? எதுக்குப்பா எதுக்குடா கிளாஸ், ஜூஸ் குடிக்க நீனாடா இது இப்படி இறங்கிட்ட. ஏ உண்மையிலே நல்லாவே இல்லைப்பா. நல்லா இல்லையா? உண்மையிலே நல்லா இல்லைப்பா. அது நல்லா நல்லா இருக்குன்ற, நல்லா இல்லைன்றியா? நல்லா இருக்குன்ற, நல்லா இல்லைன்ற. நான் குயினிய கவர்ல பண்ணணுமா? என்ன பண்ணும் கவர்ல? நல்லா இருக்கா குயினி? எப்படா ஒரு சொம்பு நிறைய குடிக்கிற, உப்பு கறிக்குதுரா. மை ஃபேவரட். எப்படா இருக்கு இங்க ஒருத்தனை பாருங்களா எப்படி குடிச்சிட்டு இருக்கானே. குடிச்சிட்டு மூஞ்சி அந்த மாதிரி வைய குடி. எதுக்கு குடிக்கணும் அந்த மாதிரி? நல்லா இருக்கா? ஏன் மூஞ்சி ஏன் அப்படி போகுது? உப்பு கறிக்குது. சரி குடி, இன்னொரு குடி. ஜப்பு ஜப்புன்னு குடி. மூஞ்சி உண்மையில அப்படி போதா இல்ல உண்மையில அந்த மாதிரி இருக்கா? ஊத்தவே இல்ல மூஞ்சி அப்படி வச்சுக்காத. பாத்தியா பாத்தியா, 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்குது.
எதுடா உலகத்திலே பெரிய மரம்? கூட லேசாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ளேவர் கொசம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதை ஹீட் ஆனவுடனே சிக்கனை நல்லா பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். மூணு நாள் வந்து நாங்கள் நான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கிடத்திருக்கேன்யா. அப்போ அந்த விலையை கொடுத்துரு. டேய் கிட்னா நாயே, 4000 ரூபாய் கொடுக்குறோம்.